வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 27 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தமிழகத்தில் 53% குறைந்துள்ளன. மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடாக தமிழகம் உள்ளிட்ட 23 மாநிலங்களுக்கு 6000 கோடி ரூபாய் விடுவிப்பு. மாநிலங்கள் கூடுதல் கடன் வாங்கவும் அனுமதி. இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி சென்றடைந்தார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்கிறார். தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறப்பு. முதல்கட்டமாக 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல். பாதுகாப்பு படையினர் 8 பேர் பலி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியா வெற்றி பெற 328 ரன் இலக்கு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.